செந்தில் பாலாஜி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதில் எந்தவித அரசியலும் இல்லை எனவும் அது சாதாரண சந்திப்புதான் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்காக தந்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். திரு தோப்பு வெங்கடாச்சலம், திரு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக கூடி ஆலோசனை நடத்தினார்கள் அப்படின்னு வருது. ஸோ ஏற்கனவே 2 இருக்குதா 3 இருக்குதா அப்படிங்கிற நிலைமை தாண்டி இப்போ 4 ஆறக்கூடிய அபாயம் இருக்குதா அதிமுக? இல்லை, அவர்கள் வந்து பக்கத்தறையில் இருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் உணவு சாப்பிடுகிறோம், காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க, சரி மத்தியானம் லஞ்ச் போடுறோம்ல, அவங்க போயிட்டு இருக்கு. அமைச்சருக்கு தெரியும், நாங்கள் ஏதாவது தவறான செய்தி கொடுத்துருந்தோம்னு. அந்த 11 பேரில் யாராவது ஒருத்தர் மறுத்துருக்கணும், அந்த மாதிரிலாம் 11 பேரை போட்டு நீ கொடுக்கவே இல்லையே. நான் வந்து ரொம்ப சுலபமாக 2 பேர் நான் சொல்லிட்டேன். 2 பேரை சொல்றதுங்கிற ரெண்டு பேரும் கிட்ட பக்கத்து ரூம் இருக்கா இருக்கிறாங்க. பக்கத்தறையிலுக்கு இந்த அறையில் அந்த மாதிரி சந்திப்பு நடக்கலன்னு அமைச்சர் சொல்றீங்களா? நடந்து சாதாரணமான வழக்கமான சந்திப்புன்னு சொல்லுங்க. வழக்கமான சந்திப்பு அது. அதில் அரசியல் முக்கியத்துவம் அரசியல் முக்கியத்துவம் எதுவும் இல்லை.